எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த ஈவெண்ட்டில் வருஷம் கலந்துக்கிறது வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட். எப்பயுமே லுக் ஃபார்வர்ட் டு டேக்கிங் பார்ட் இன் திஸ் ஈவெண்ட். அண்ட் மைங்கோபி என்ன அவரோட பழகணும் எல்லாருக்குமே வந்து அவரை பற்றியும் அவர் பண்ணுற விஷயங்கள் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மா அப்படிங்கிற ஈவெண்ட் லைஃப்பில் தன்மைகளாக இருக்கிற எல்லா விஷயத்துலேருந்தும் வந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பாவாக இருக்கிறதுல வந்து ஒரு குவாலிட்டி இருக்குது, அதில் நம்ம கற்றுக்கலாம். ஒரு நண்பனாக ஒரு காதலனாக இருக்கிறதுல வந்து சில குவாலிட்டிஸ் இருக்குது, அதையும் நம்ம கற்றுக்கலாம். அதே மாதிரி அம்மாவாக ஒரு தாய்மை அப்படிங்கிற அந்த குவாலிட்டியிலேருந்து நம்ம சராசரி ஜனங்களாக வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும். அது வந்து நம்ம உண்மையிலேயே நிஜமாலே ஒரு தாயாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எல்லாராலையும் வந்து அந்த குவாலிட்டிஸை வந்து இன்கார்பரேட் பண்ண முடியும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து கேர் பண்ணிக்கக்கூடிய அந்த குவாலிட்டி தான் வந்து தாய்மை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துல தான் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு இந்த இவங்க செய்கிற அந்த விஷயத்துக்கு மா அப்படிங்கிற அந்த பேரை வச்சுருக்காங்க. மதுரா பவால் அப்படிங்கிற அந்த தீமையும் வந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்க பண்ணுற விஷயம் கோபி அண்ணன் அண்ட் ஜிமை ஸ்டுடியோஸ் பண்ணுற விஷயமும் அதுதான். இந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தருக்கு கேர் பண்ணுறது அண்டு அதுதான் இருக்கிறதுலே ஐ திங்க் ஒரு மகத்தான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு இதில் வந்து என்னால் முடிஞ்ச அந்த இந்த சின்ன ஒரு ஒரு ஐ திங்க் ஒரு மினிஸ்கியூல் விஷயம் வந்து இங்கே வந்து பங்கேற்று இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது தான். அதையும் பண்ணலன்னா அது ரொம்ப தப்பான விஷயம். அண்ட் இவங்க பண்ணுறது வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிற அந்த உந்துதல் வந்து எப்பயுமே கொடுக்கும். அண்ட் எப்பயுமே வந்து இந்த வருஷா வருஷம் இந்த ஈவெண்ட்டை வந்து பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் எப்பயுமே தருவேன் அப்படின்னு சந்தோஷப்படுறேன். அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி இன்னைக்கு வந்து இந்த சாட்டர்டே ஈவினிங் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறது, நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஐ ஃபீல் ப்ரௌட் சென்னை அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் எங்கள் பர்ஃபார்மன்ஸை பற்றி ஆப்வியஸ்லி சொல்லவே வேணாம். ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்டேஜில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இத்தனை பேர் நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட முகங்களையும் நம்ம தனித்தனியாக வந்து நிறுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு 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 இன்டென்ஷன் ஒரு ஆசையும் தூண்டுற அளவுக்கு வந்து எல்லாரும் அற்புதமாக பண்ணாங்க. குட்டீஸ்லேருந்து வந்து குட்டியின வரைக்கும் எல்லாருமே வந்து ஐ திங்க் ஸ்டேஜை வந்து ஓன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள சொந்தமாக்கிக்கிட்டாங்க இந்த ஸ்டேஜை. அண்ட் உண்மையிலேயே அவங்களோட அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் அவங்களோட அந்த ஒவ்வொரு இமோஷன்ஸும் எல்லாருக்குமே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆசம் பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே அந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன் இது வந்து ரொம்ப நிகரான பர்ஃபார்மன்ஸ் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. வருஷம் வருஷம் நாங்கள் எடுத்துக்கிறோம். தேங்க்யூ.